வணக்கம் டாக்டர் எஸ்ஜி அவங்களுடன். கோடை காலமும் குடல் நலமும் என்ற தலைப்பில் நம்ம சில விஷயங்களை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். பொதுவாக அந்த வெயில் காலத்தில் நம்முடைய மொத்த உடலும் ஒரு விதமான மாற்றத்துக்கு உட்படும். குறிப்பாக நம்முடைய வயிறு மற்றும் குடல் நலன் கோடை காலங்களில் வந்துட்டு பலவீனத்திற்கு உட்படலாம், ஜீரணிக்கக்கூடிய தன்மை குறைந்து போகலாம். அதே சமயத்தில் செரிமானமாகக்கூடிய பொருட்கள் வந்துட்டு கழிவுகளாக வெளியேற்றுவதில் சிரமம் ஏற்படலாம், பசி எடுக்காமல் போகலாம், ஒரு விதமான ஜீரண மந்த நிலை ஏற்படலாம். சுவையெல்லாம் குடல் ஏற்படக்கூடிய சில கோடைக்கால பிரச்சனைகள். இதில் ரெண்டு காம்ப்ளிகேட் ஆகும். ஒன்று, மலச்சிக்கலாக மாறும். ரெண்டாவது, இதற்கு அப்படியே நேர் எதிராக சில நபர்களுக்கு அடிக்கடி மலம் கழித்தல், லூஸ் ஸ்டூல் பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே காமன் காரணம் பார்த்திங்கன்னா வெப்பம்தான். இப்படி இந்த வெப்பத்தை வந்துட்டு அவங்க பாடி எப்படி அடாப்ட் பண்ணிக்குது, அல்லது இந்த வெப்பமான உடல் உள்ள நபர் வந்துட்டு என்ன மாதிரியான ஆகாரங்களை எடுத்துக்கிறாருன்றதை பொறுத்து இதர் இட் இஸ் கோயின் டு பி பிகம் அ கான்ஸ்டிபேஷன் ஆர் இஸ் கோயின் டு ஹாவ் அ லூஸ் ஸ்டூல் அப்படின்றது மாறுபடுது. இப்போது இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு என்ன சார் காரணம், கோடை காலத்தில் ஏன் மலச்சிக்கல் ஏற்படுது, தினந்தோறும் காலையில் நான் ரெகுலராகவே அந்த 5 to 7 இந்த நேரத்தில் நல்ல ஃப்ரீயாக நான் வந்துட்டு டாய்லெட் போகிறது என்னுடைய வழக்கம், ஆனால் இந்த வெயில் காலம் வந்துட்டாலே இதில் பெரிய தடை இருக்குது, ரொம்ப ஹார்டாக மலம் இருக்குது, அதே சமயத்தில் பிளட் வருது, அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தான் எனக்கு வந்துட்டு டாய்லெட் போகிற சிம்டம்ஸ் வருது போன்ற காரணங்கள் நீங்கள் சொல்லலாம். ஸோ ஏன் இந்த மாதிரி ஆகுது? த பேசிக் ரீசன் என்ன அப்படின்னா டீஹைட்ரேஷன். உங்களுடைய உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து நம்ம கொடுக்கல, அல்லது கொடுத்த நீர்ச்சத்து இந்த கோடைக்கால வெப்பத்தின் காரணமாக அதிகமாக வெளியேறியிருக்கு. ஸோ அப்படி வெளியேறும்பொழுது என்ன ஆகுனா, உட்கொள்ளக்கூடிய உணவு செரிமானமாகி கழிவுகளாக மாறும் பொழுது இந்த கழிவுகளுக்கு தேவையான நீர்த்தன்மை இல்லை என்று சொன்னால் இந்த கழிவுகள் வந்துட்டு நீர்ச்சத்து குறைவான கழிவுகளாக இருக்கும், திடத்தன்மை அதிகமாக இருக்கும். இப்போ இந்த மலத்திற்கு திடத்தன்மை ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது வெளியேறுவதில் சிக்கல் ஏற்படும். ரொம்ப காமன் புரிஞ்சுக்கிறது. ரெண்டாவது ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம டீஹைட்ரேட் ஆகலை பட் நீங்கள் கொடுக்குற தண்ணியை ரொம்ப கம்மியாக தான் குடிக்கிறீங்க. சம்மர் டைமில் இல்லாமல் மற்ற நேரங்களில் என்ன வாட்டர் இன்டேக்கு அதே மாதிரி இருக்கிறார் அப்படின்னாலும் அவருக்கு இன்சஃபிஷியன்ட் வாட்டர் இன்டேக், அதனால் மலச்சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படியே கான்ட்ரரியாக நம்ம அதிகமாக அடிக்கடி மலம் கழித்தல் பிரச்சனை பல பேருக்கு இந்த சம்மர் டைமில் வரும். இந்த வெயில் காலம் வந்துட்டாலே போதும், எனக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு 4 times 5 times கூட நான் வந்து டாய்லெட் போய் ஆகணும், அடிக்கடி லூஸ் டூல்ஸ் எனக்கு வந்துடுது அப்படின்னு சொல்லி சில நபர்கள் சொல்வதை நம்ம கேள்விப்படும். அதுக்கு என்ன முக்கியமான காரணம் என்னென்னா, ஃபுட் பாய்சனிங். அவங்க அதிகமாக இந்த சம்மர் டைமில் ஃபுட் பாய்சனிங்க்கு ரொம்ப வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது மாதிரி ஃபுட் பாய்சனிங் காரணமாக ஃப்ரீக்வன்ஸ் டூல் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ரெண்டாவது வந்துட்டு நம்ம பாடியோட மெக்கானிசம், உடலுக்கு வந்துட்டு அந்த மலத்துக்கு சரியான அளவுக்கு நீர்த்தன்மை இல்லைன்னும் பொழுது தானாகவே உடல் வந்துட்டு நம்ம உடம்புலேருந்து நீர்த்தன்மை எடுக்க ஆரம்பிச்சிடும். குடல் வந்துட்டு ரத்தத்திலிருந்து அதிகமான நீரை உரிய ஆரம்பிச்சுக்கும். அந்த மாதிரி அதிகமான ரத்தத்திலேருந்து நீர் உரியப்படும் பொழுது லூஸ் ஸ்டூலாக வந்துட்டு மாறி அடிக்கடி மலம் கழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவர்களுக்கு ரொம்ப மிகுந்த உடல் சோர்வு ஏற்படும். இந்த மாதிரி ஒரு 2 times 3 times அண்ட் அபவ் மோஷன் போகும்போது. சரி, இந்த மாதிரி சம்மர் டைமில் ஏற்படக்கூடிய குடல் பிரச்சனைகளுக்கு என்ன தான் தீர்வு அப்படின்னா, நான் உங்களுக்கு 5 tips சொல்கிறேன். இந்த 5 tips நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சம்மர் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மலச்சிக்கலும் இருக்காது, அல்லது ஃப்ரீக்வன்ஸ் டூல் ரெண்டுமே இல்லாமல் பாதுகாக்க முடியும். நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். நீர்த்தன்மையை அதிகமாக வச்சுக்கோங்க உடம்பில். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி ஐ செட், சம்மர் டைமில் நம்ம நீங்கள் வெயிலே போகலைன்னா கூட ரூம் டெம்பரேச்சரில் இருந்தீங்களா கூட உங்களுக்கு ஸ்வெட்டே ஆகலைனாலும் உங்களுக்கு வாட்டர் கண்டென்ட்ஸ் எவாப்ரேட் ஆகிட்டே இருக்கும், உடலில் இருக்கக்கூடிய நீர்த்தன்மை வெளியேறிக்கொண்டே இருக்கும். ஸோ அதனால் நிறைய தண்ணி குடிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ அப்போல்லாம் நல்லா தண்ணி குடிங்க. குறைந்தபட்சம் 4 to 6 liters 4 to 6 liters தண்ணியாவது எடுத்துக்க முயற்சி பண்ணுங்கள். இது எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, நீங்கள் ஒரு 24 hoursல்
குறைந்தபட்சம் ஒரு 6 முறைக்கு மேலே சிறுநீர் கழிக்கிறீங்க அப்படின்னாலே நீங்கள் தண்ணி கரெக்டாக குடிச்சிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்கள் அளந்து குடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஒரு எந்த கிட்னி சம்மந்தமான நோய் இல்லாத ஒரு ஆரோக்கியமான ஒரு நபர் குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு 6 முறைக்கு மேல் சிறுநீர் கழிக்கிறாரு, 8 முறைக்கு உள்ள சிறுநீர் கழிக்கிற அளவுக்கு அவர் இருக்காருனாலே அவர் சரியாக தண்ணி குடிக்கிறாருன்னு அர்த்தம். இல்லை சார், எனக்கு அப்படி இல்லை, 2 டைம் 3 டைம் 4 டைமே எனக்கு ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் தண்ணி சரியாக குடிக்கிறதில்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ அதை வாட்ச் பண்ணுங்கள், பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி குடிக்க முயற்சி பண்ணுங்கள். செகண்ட் திங், உணவில் அதிகமான ஃப்ரூட்ஸும் சேர்த்துக்கணும். குறிப்பாக இந்த சம்மர் டைமில் ஃப்ரூட்ஸ், அந்த ஃப்ரூட்ஸும் வந்துட்டு நீர்த்தன்மை உள்ள பழங்கள், பொமிக்ரான்ஸ் எடுத்துக்கலாம், வாட்டர்மேலன், தர்பூசணி, முலாம்பழம், வெள்ளரி பழம், இந்த மாதிரியான பழங்களை தினந்தோறும் தினந்தோறும் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கொள்ளும் பொழுது உங்களுடைய ஜீரண மண்டலம் வந்துட்டு இந்த வெப்பத்தினால் பாதிக்கப்படாமல் பாதுகாக்கப்படும். மூன்றாவது என்ன அப்படின்னா, அவாய்ட் அன்வான்ட் எக்ஸ்போஷர் டு சன்லைட். இந்த சம்மர் டைமில் வந்துட்டு தேவையில்லாமல் நம்ம வெயிலுக்கு நம்மளை எக்ஸ்போஸ் பண்ணுறதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலைக்காரமாக நம்ம போகிறது ஓகே, பட் ஆஸ் மச் அஸ் பாசிபிள் வந்துட்டு இந்த டைரக்ட் சன்லைட் அவாய்ட் பண்ணுறது நல்லது. இஃப் யூ டூ வீலர் ரைடராக இருக்கிறீங்க அப்படின்னா ட்ரை டு வேர் ஹெல்மெட் ஸோ தட் உங்களுக்கு டைரக்ட் எக்ஸ்போஷர் இல்லாமல் இருக்கும். ஒரு சின்ன சின்ன கேப்பில் வந்துட்டு நீங்கள் ஒரு சின்ன ஓய்வு எடுத்துட்டு நீங்கள் சன்லைட்டுக்கு வர்றது போன்ற விஷயங்களை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இந்த சிம்டம்ஸை குறைக்கிறதுக்கு உதவி செய்யும். அடுத்து, உணவில் சில பொருட்களை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும். இயல்பாக எடுத்துக்கொள்வதை விட மற்ற சீசனில் எடுத்துக்கிறத விட இந்த கோடைக்காலத்தில் சில பொருட்களை உணவில் அதிகமாக சேர்த்துக்கொள்ள வேண்டும். அதில் நம்பர் 1 பார்த்திங்கன்னா வெந்தயம், ஃபெனுக்ரிக். இந்த வெந்தயத்தை வந்துட்டு நீங்கள் அதிகமாக உணவில் சேர்த்துக்கொள்வது உங்கள் உடல் வெப்பநிலையை வந்துட்டு சீராக வைத்துக்கொள்ளும். வெந்தயத்தை 2 விதமாக நம்ம பயன்படுத்தலாம். அப்படியே பிளைன் வெந்தயமாக எடுத்துக்கலாம், அல்லது வெந்தயத்தை முளை கட்டி எடுத்துக்கொள்வது மிக சிறப்பாக இருக்கும். ஒரு 48 hours வெந்தயத்தை ஊற வச்சு ஒரு காட்டன் துணியில் நீங்கள் கட்டி வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஸ்ப்ரவுட்ஸ் வர ஆரம்பிக்கும். அதை வந்து வெறுவயத்தில் காலையில் எடுத்துக்கொள்வது உடல் வெப்பநிலையை மிக சிறந்த முறையில் வந்துட்டு குறைக்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து உளுந்து. உளுந்து நம்ம பொதுவாக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான், ஒரு பயிர் வகை தான். இதில் வந்துட்டு நம்மளுடைய உடல் வெப்பத்தை சீராக்கக்கூடிய நல்ல அம்சங்கள் அதில் இருக்குது. 2 விதமாக பயன்படுத்தலாம், உள்ளே பயன்படுத்தலாம் உணவாக, 2வது வெளிப்புறத்துக்கும் பயன்படுத்தலாம். அடுத்து வந்துட்டு சின்ன வெங்காயம் அதிகமாக நீங்கள் சேர்த்துக்கொள்வது நல்லது. வெள்ளரி பிஞ்சு, நீங்கள் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் 1 வெள்ளரி பிஞ்சாவது மதிய நேரத்தில் எடுத்துக்கொள்வது. இந்த காலையிலேருந்து மதியம் வரை உங்கள் பாடியில் ரைஸ் ஆன அந்த டெம்பரேச்சரை ஒரு நல்ல ஒரு சமநிலைக்கு கொண்டு வரதுக்கு இந்த வெள்ளரி பிஞ்சு நல்ல விதத்தில் உதவி செய்யும். அதே சமயத்தில் அந்த உணவு பாதையில் ஜீரண மண்டல தேர் வந்து உள்ள வெப்பநிலை சமநிலைப்படுத்துவதற்கும் வந்துட்டு இந்த பொருட்கள் பயன்படுவதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா, சில பொருட்களை நம்ம அவாய்ட் பண்ணணும் இந்த சம்மர் டைமில். ஸோ அதில் என்ன அப்படின்னா, ஆல் த ஜங்க் ஃபுட்ஸ், நீங்கள் வெளியில் பயன்படுத்தக்கூடிய பேக்கேஜ்டு ஐட்டம்ஸ், பேக்கேஜ்டு ஃபுட்ஸ், ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ண ஃபுட்ஸ், ஸ்டோர்டு ஃபுட்ஸ், இது எல்லாமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அண்ட் இயன்று மட்டும் சம்மர் டைமில் நான்வெஜ் எடுக்கிறத குறைச்சிக்கோங்க. ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். ஃப்ரைடு உணவுகள், பொரித்த உணவுகளை முற்றிலும் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. முடிந்த அளவுக்கு வேக வைத்த உணவுகள் மட்டும் அதிகமாக நீங்கள் பயன்படுத்துறது நல்ல பலன்களை கொடுக்கும், தேவையற்ற சிம்டம்ஸ் வராமல் பாதுகாத்துக்கொள்ளும். ஸோ டைஜஸ்ட் ஆகிறதுக்கு ஹார்டான எந்த உணவுகளையும் சம்மர் டைமில் அவாய்ட் பண்ணும், இதுதான் பிரின்சிபல். லாஸ்ட் ஒன், மைல்டு எக்ஸசைசஸ், யோகா, மெடிடேஷன். காலை நேரத்தில் நல்ல ஒரு ஓப்பன் ஏரில் வந்துட்டு ஒரு 1.5 மணி நேரம் வந்துட்டு செலவிடுவது. மாலை நேரம் வந்துட்டு நல்ல டைரக்ட் காற்று, இந்த மாலை நேர காற்றுக்கு வந்துட்டு உங்களை அந்த நேரடியாக எக்ஸ்போஸ் பண்ணுறது, இது போன்ற விஷயங்கள் வந்துட்டு உங்களுடைய உடல் நலன் வெப்பத்தினால் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக்கொள்ளும். நிறைய நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்போவுமே ஒரு க்ளோஸ்டு அட்மாஸ்ஃபியர்லேயே இருப்பாங்க. ஆஃபீஸில் போனால் க்ளோஸ் ஆகிருக்கும் ஏசி ஃபேன், வீட்டில் வந்தால் ஏசி ஃபேன் க்ளோஸ் ஆகிருக்கும். இந்த பகல் நேரங்களில் வெளியிலேயே வரமாட்டாங்க, காரணம் என்னென்னா வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் அது கொண்டு வர அப்படின்னா, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம், அட் த சேம் டைம் மூச்சு சம்மந்தமான பிரச்சனைகள் வரதுக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம். ஸோ அதனால் காலையிலையும் மாலையிலையும் தயவு செஞ்சு இந்த ஓப்பன் ஏர் அதை அனுபவிக்கிறதுக்கு நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னாலே கிட்டத்தட்ட நம்மளுடைய இந்த வெப்பம் சம்மந்தமான பிரச்சனைகள்லேருந்து உடல் தன்னைத்தானே சமநிலைப்படுத்தி கொள்ளும். ஸோ கோடைக்காலத்தில் ஏற்படக்கூடிய குடல் சம்மந்தமான பிரச்சனைகளை நம்ம கையாள்வது ரொம்ப ரொம்ப எளிது. ஸோ மேற்சொன்ன வழிகளை நீங்கள் பின்பற்றுங்க, பயனடையுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.